ஹலோ சொல்லுங்க யாருங்க ஆ சார் பேங்க் மேனேஜர் பேசுறோம் சொல்லுங்க சார் இந்த ஏடிஎம் ரினியூவல் பண்ணியாச்சு ஒரு வேலை செய்யறது கிடையாது எப்ப பார்த்தாலும் இந்த Facebook WhatsApp ஆன்லைன்ல இதே தான் பாத்திட்டு இருக்குது வட்டி கொடுத்து 5 மாசம் ஆகுது இதுக்கு மேல நான் எல்லாம் பொறுக்க மாட்டேன் பாத்துக்கோங்க நீங்க குடுத்துறீங்க கொஞ்சமா குடுத்துறீங்க ரொம்ப குடிக்கவே மம்மி ப்ளீஸ் மம்மி எனக்கு இந்த டைமண்ட்ஸ் வாங்க இந்த காசு கொடுங்க மம்மி டேய் கம்மனு சாப்பிடவா சரி சொல்ற பேச்ச கேட்கணும் சரியா வாங்க மம்மி நான் செல்போன் டவர் கம்பெனில இருந்து பேசுறேன் உங்க நேரத்துல செல்போன் டவர் வைக்க பெர்மிஷன் கேட்டு கால் பண்ணிருக்கேன் நல்லதுங்க அப்ப உங்களுக்கு என்ன ப்ரோ எனக்கு அதனால ஐயா அதுக்கு அட்வான்ஸ் 30000 ரூபாய் கொடுப்போம் சரிங்கயா அது இல்லாம மாசம் 30000 ரூபாய் வாடகை கொடுப்போம் சரி நல்லதுங்க அதுக்கு நான் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் ஐயா சார் காத்திருக்கறப்பா உள்ளதா இருக்கா ஏய் ரெண்டு பேரும் ஒரு வேல வெட்டிக்கு போறாம குறுப்பிடாமலாம் குத்திட்டு இருக்காங்க. சுராமச்ச அப்பா எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்காரு. அவர் பத்தியும் தெரியும் இல்லடா அவர் எப்பவும் வேலைக்கு போய் பேசிட்டு தான் இருப்பாரு. சார் இதுக்காகவே ஜாப் போய் ஆவுன்றா. எட்ட சர்ச் பண்றோம். என்ன வரதெல்லாம் படிச்சு பார்க்காமலே பாருட்டிட்டே இருக்கீங்க என்ன? ஜிபி போடுறதுனால வரதெல்லாம் அப்படியே எல்லாத்தையும் மாறிடுறீங்க. அதுக்கு என்ன படிக்காம கூட போறீங்களா? உங்க கார்ட் மேல இருக்க நம்பர் அப்படியே சொல்லுங்க. நான் சொல்றேன்ல சார். பாஸ் பண்றதுக்கு மட்டும் நீங்க ஒரு 1 லட்சம் முன்னாடியே கட்டற மாதிரி இருக்கும். சரிங்க நான் ஏர்ப்ப பண்றேன் ஏர்ப்ப பண்றேன்யா. சார் 1 நிமிஷம் சார். நான் சின்ன வச்சி 50000 கேக்குறாங்க பர்சேஸ் பேசுறேன். சார் ஃபாரின்ல போற சம்பாதிச்சு நான் கட்டறோம். சார் அக்கவுண்ட் டீ சென்ட் பண்ணுங்க சார் அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டேன். சார் ராம்சாமி பணத்தை கட்டிடுவியா? இங்க உறுதியா பணத்தை கட்டிடுவீங்கயா? செல்போன் டவர் தரங்கயா? உங்களுக்கு காசு தரணும்னு சொன்னாங்கயா? அட்வான்ஸ் கேட்டிருந்தா ஏன் காட்னோட மாடை கொண்டு வித்து அமௌண்ட் அவங்க அக்கவுண்ட்ல போட்டு வரேன்யா? நான் உறுதியா கட்டிடுவீங்கயா? தேங்க்யூ சார் தேங்க்யூ சார். சோதனை முறையில திருடுறானுங்க இப்பலாம். நீ போன் பண்ணி பாக்குறா அவன் எடுக்கலாம் இல்ல பாக்குறேன். பொதுமக்களுக்கு வணக்கம். பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். குரல் 435 சொல்றாங்க. ஒரு முன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வயத்துரு போல் கெடும். சைபர் கிரைம் அவேர்னஸ் வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு. இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துறேன். ஃபாலோ பண்ணிட்டு ஜாகிரதையா இருங்க, கவனமா இருங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுடைய பாதுகாப்புக்காக 24/7 ரெடி இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சைபர் கிரைம் ஆஃபென்சஸ் நடந்தாலும் நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் உடனே இன்ஃபார்ம் பண்ணீங்க. We will help you and we will take care of you. Thank you.